மீண்டும் நாலு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இப்பொழுது ஆங்கில பத்திரிகை முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையை நாங்கள் பார்த்தோம் ஆனால் அதில் தலைப்புச் செய்தியாக எலெக்ஷன் கமிஷன் என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு இப்பொழுது கிடைக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுக்கு எதிராக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு வகையான கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு மீதான குற்றச்சாட்டுகள் புகார்களை தெரிவித்து வந்த வண்ணம் இருக்கின்றது இது அவரவர் ஆதரவாளர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற வேட்பாளர்களை ஆதரவளித்து பேசுவதும் மற்றவர்கள் எதிராக பேசுவதும் ஒரு கருத்தாகவே இங்கே மாறிக்கொண்டிருக்கிறது இது போன்ற புகார்கள் அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு கிடைத்து வருகின்றது இதை ஆராய்ந்து பார்த்து இதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் தேர்தல் செயலகம் முடிவெடுத்திருக்கின்றது அதே போன்று பொய்யான தகவல்களை வழங்கும் சந்தர்ப்பத்திலே அதற்கு எதிரான ஊடகங்களுக்கு மேலே அதாவது ஒரு சில ஊடகங்கள் மேலும் உண்டான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் தேர்தல் செயலகம் குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற தேர்தல் ஆணையகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நாங்கள் உண்மையிலே பாராட்டத்தக்கது ஒரு விடயமாக இருக்கின்றது என புகார்கள் வரும்பொழுது அது உண்மையா இல்லையா என்பதை ஆராய வேண்டும் அதற்கான முறை பாடுகளும் அதற்கான ஒரு அமைப்புகளும் இங்கே தேர்தல் செயலகம் முன்வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அதே போன்று டெய்லி மிரர் பத்திரிகையில் மத்துமுரு செய்தியை பார்க்கும் என்றால் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஸ்ரீலங்கா இந்த லெபனான் இஸ்ரேல் எலர்டட் என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளும் மிகவும் அதிர்ச்சியாக எச்சரிக்கையாக இருக்கின்றது அதேபோன்று இலங்கையிலும் லெபனானில் இஸ்ரேலில் வேலை செய்யும் தொழில் புரியும் இலங்கையர்கள் எவ்வாறு நாடு திரும்புவார்கள் என்பது குறிப்பிட குறிப்பிட்டு இங்கே ஒரு பெ மிக பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கின்றது நாடு திரும்புவது குறித்து விமானங்கள் இப்பொழுது சேவையில் ஈடுபடுத்த முடியாமல் இருக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிராக கடும் போர் நிலவுவதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்ப்போம் த ஐலண்டு பத்திரிகையை எடுத்து பார்த்தோமானால் ஐலாண்டு பத்திரிகையிலே கத்தோலிக் சேர்ச் சே இட் வில் நாட் என்ஸ் எனி க கேண்டிடேட் என்ற தலைப்பிலே இங்கே த தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது கத்தோலிக்க சபை எந்த வேட்பாளரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்றுதான் இந்த செய்தியிலே இங்கே சுட்டி ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கத்தோலிக்க சபையில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் இவர்களுக்கு அதாவது கா உயிர்த்த ஞாயிறு தத்தை மையமாக வைத்து தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் என்றிலேயே குண்டுவெடிப்பின் போது இதுவரை எந்த முடிவும் தெரிய தெரியப்படவில்லை எனவே இது போன்ற முடிவு இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் அதற்கு சரியான தீர்ப்பு வழங்கவில்லை என்பதும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது காட்டப்பட்டிருந்தது இதிலே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்ப்போம் என்றால் டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்ப்போம் இந்த தினம் டெய்லி நியூஸ் சஜித் பத்திரிகையிலே ஓப்பன் டிஸ்கஷன் வித் ஐஎம்எஃப் இதை இவ்வாறு பார்க்கும்போது இந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறது நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சஜித் பிரேமதாசேவுக்கும் மற்றும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐஎம்எப்போடு டிஸ்கஷன் செய்வதற்கு நீங்கள் வாருங்கள் நாங்கள் ஜூம் மூலமாக நாங்கள் மூவரும் ஐஎம்எம் நிறுவனத்தின் நாங்கள் நாட்டின் நடப்பை பற்றியும் அவர்களுடைய ஒப்பந்தங்களைப் பற்றியும் தெளிவாக விசாரிப்போம் அதன் பின் உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்காதீர்கள் எதில் உண்மை நிலைமை புரியாது மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்க வேண்டாம் அதன் பிறகு நாங்கள் சந்திப்பின் பிறகு நீங்களே மக்களுக்கு இதை பற்றி எடுத்துச் சொல்லலாம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இவ்வாறு தெரிவிக்க தெரிவித்திருக்கின்றார் ஐயமைப்புவுடனாக அவர் கொண்டிருக்கும் ஒப்பந்தத்தின் பிரதிபலனை வலித்து அவர் சொல்லியிருக்கின்றார் இதுதான் அதனுடைய உண்மையான நிலைமை என்றும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் மற்றும் டென் டென் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் டு த சப்போர்ட் ரணில் என்ற அதாவது மற்றும் ஒரு அதே டெய்லி நியூஸ் பத்திரிகையிலே தனியார் போக்குவரத்து சபை அனைத்தும் ரணில்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் இந்த கேமுன் விஜயரத்னா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமில்லை அவரோடு சேர்ந்து பத்து சங்கங்களும் போக்குவரத்து சங்கங்களும் அவரோடு இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் இன்றைய லங்கா தீப பத்திரிகையை எடுத்து பார்த்தோமானால் லங்கா தீப பத்திரிகையிலே சமாகம் அத்தியட்சக நிதான் ஆராதி වත් ekොලා කාත්த்த අඩගුවට. அதாவது නිර්வණැத்தின் தலைப ரட்பட, பதினோரு பேர் சேர்ந்து புதையல் தோண்டியதாகவும் அவர்கள் தோண்டி கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இந்த செய்தியிலே கூறப்படுகிறது அதன்போது இந்த செய்தியை தெர்னியாகல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்திலே இந்த செய்தி இந்த புதையல் தோண்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதன் ஒரு நிறுவனத்தின் தலைவர் உட்பட பதினோரு பேர் சேர்ந்துதான் இந்த புதையலை தோண்டியிருக்கின்றார்கள் தோண்டி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெர்னியாகல போலீஸின் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிய வருகிறது லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாயிருக்குது சந்த வெடட்ட பினட்ட குவான் கமான் தகனாம் அதாவது சந்த வெடட்ட பினட்ட குவான் கமான் தானாம் லங்கமாத் தும்ரியின் தென்னி மில கெவ கெவ்வோத் பமனாய் அதாவது இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சந்தை அதாவது அது தேர்தலுக்கான வேலை திட்டங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் விமானங்களையோ ஹெலிகாப்டர்களையோ வழங்க மாட்டோம் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று லங்கம பஸ்ஸுகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுகளையோ அல்லது இலங்கை புகைய புகையத்தையோ நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் ரிசீட்டையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு இவைகளை நீங்கள் பயன்படுத்த முடியும் என்று போக்குவ போக்குவரத்து சபை தெரிவித்து இருக்கின்றது இது ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் இன்றைய தினம் காணக்கூடியதாக இருக்கின்றது அது லங்கா தீப பத்திரிகையிலே இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது அடுத்து நாங்கள் பார்ப்போம் திவாயின பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது திவாயின பத்திரிகையிலே இஸ்ரேலியே யுத பியர் எல எவிலை அதாவது இஸ்ரேல் வந்து எப்பொழுதோ ஒரு முழுமையான யுத்த நிலமாக மாறிவிட்டதாகவும் இந்த செய்தி கூறுகிறது சிறிலங்கையின் கின அவதானையின் அதாவது இலங்கையர்களை பற்றியும் நாங்கள் கவனமாகத்தான் இருக்கின்றோம் அதை நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் என்றும் இந்த செய்தியிலேயே கூறப்படுகிறது எனவே இப்பொழுது உள்ள செய்தி என்னவென்றால் இந்த இஸ்ரேலிலிருந்து அதாவது லெபனான் இஸ்ரேல் போன்ற நாடுகளிலேயே இலங்கையர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பதாகவும் அவர்களை நாங்கள் மீட்டெடுத்து எப்படியே கொண்டு வந்து இலங்கைக்கு சேர்ப்பது என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு இலங்கைக்குள்ள ஒரு முக்கியமான வேலையாக இருக்கின்றன அங்கே உக்கிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருப்பதனால் இதுவரை இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பது தகவல் கிடைத்திருந்தாலும் கூட அவர்களை நாடு திரும்ப வைப்பது மிக கடினமாக ஒரு செயலாக இருக்கின்றது அதற்குரிய போக்குவரத்துகள் அதாவது விமான சேவைகளும் தடைபட்டு இருப்பதாகவும் இந்த செய்தியிலே கூறப்படுகிறது அடுத்து தினமின பத்திரிகையை நாங்கள் பார்த்தோமானால் தினமின பத்திரிகையில் ஜனதாவட்ட பொரு நொக்கராக ஐஎம்எஃப் சமக வி விவர்த்த என்ன அதாவது மக்களுக்கு பொய் உரைக்காமல் ஐஎம்எப்போடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் நானும் வருகின்றேன் நாங்கள் மூவரும் இணைந்து பேசுவோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அழைப்பு விடுத்து விடுத்திருக்கின்றார் இந்த அழைப்பிலே நாங்கள் அதை இவர் அழைப்பு விடுப்பது யாருக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் அனுரோ குமார திசாநாயக் அவர்களுக்கும் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார் நீங்கள் இருவரும் வாருங்கள் நாங்கள் ஐஎம்எப்போடு ஒரு ஜூம் மூலமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அவ்வப்போது உங்களுக்கு தெரியும் இதனுடைய இதனுள் இருக்கும் கட்டுப்பாடுகள் என்ன அவர்களுடைய வேண்டுதல்கள் என்ன என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்றும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இவை தெரியாமல் மக்களுக்கு பொய் சொல்ல வேண்டாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சரி இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்